வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் சமைக்கும் மற்ற பொறுப்பும் குறைத்து மாதர்களை உய்விக்க உற்ற விதம் மாற்றி முறை உலகோ கூடி வகுத்து பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ், வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 4ஆம் நாள் 19/12/1955 அன்று பற்றற்ற வாழ்வு என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். பற்றற்ற வாழ்வு. பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் சமைக்கும் மற்ற பொறுப்பும் குறைத்து மாதர்களை உய்விக்க உற்ற விதம் ஆட்சி முறை உலகோர் கூடி வகுத்து பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் என்று பாடியுள்ளார். பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு இருக்குது. ஏன் இப்படி மகரிஷி கூறியிருக்கிறார்கள் என்ற நோக்கின், இன்றைய காலத்தில் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு தாயின் கடமையாகவே சமூகம் பார்க்கிறது. ஒரு தாய் குழந்தையின் உணவு, பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளை மட்டும் கவனித்த காலம் மாறி தற்போது ஒரு தாய் பிள்ளைகளுக்கு அனைத்து நிலைகளிலும் உடன் இருக்கும் பொறுப்பு, அதாவது உணவு கொடுத்தல், உடை பராமரித்தல், பாடங்களை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருத்தல், வகுப்புகளுக்கு கூட்டி கொண்டு விடும் காவலராக இருத்தல், பிள்ளைகள் எந்த துறையில் ஆர்வம் கொண்டுள்ளனரோ அதில் அவர்களுக்கு உதவியாளராக இருத்தல், மேலும் பொருளாதார உதவி என பல பொறுப்புகளை பெண்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமுதாயம் இன்றும் கூட அதை ஒரு தாய் மட்டுமே செய்யக்கூடிய கடமையாகவே காண்கிறது. ஒரு பெண்ணிற்கு முதலில் இந்த பொறுப்புகள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாளடைவில் சலிப்பை உண்டாக்கி மன உளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. இதனை உணர்ந்தேதான் மகரிஷி பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் என்றும் அடுத்து சமைக்கும் மற்ற பொறுப்புகளும் என்றும் பாடியுள்ளார். பெண்ணின் ஒரு நாளின் பெரும்பான்மையான ஆற்றலும் நேரமும் உணவு சமைப்பதிலே செலவாகி விடுவதால் அவர்களால் தம் திறமையை வளர்த்து கொண்டு மேன்மையை அடைய முடியாமல் போகிறது என்பதே மகரிஷியின் கருத்து. அதை குறைத்து கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு கவிதையில் மாதர்களை உய்விக்க என்ற தலைப்பில் ஓர் இழிந்த அடிமை நிலை பெண் இனத்திற்கு உலகினிலே இனி வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி காத்து உண்டு உடுத்து கடமை செய்யும் உரிமை வேண்டும் என்று பெண்களுக்காக மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார். அடிமை நிலை அதீத அன்பு கொண்டு அனைத்தையும் பொறுப்பாக ஏற்று அதுவே ஒரு அடிமை நிலைக்கு பெண்களை கொண்டு சென்று விடுகிறது.
அந்த அடிமை நிலை பெண்ணினத்திற்கு உலகினிலே இனி வேண்டாம் என்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து தன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டி காத்து உண்டு அதில் உடுத்து கடமை செய்யும் உரிமை பெண்ணுக்கு வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்படி மாதர் உய்யும் வழி செய்ய தனி மனிதன் மட்டும் முயற்சித்தால் போதாது. உலகத்தில் உள்ள சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் மெய் உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவரும் கூடி ஆட்சி முறையின் மூலம் சமூகத்தில் மாதர்கள் உய்ய நல்ல வழிமுறையை வகுக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. மேலும் பற்றற்று வாழும் பண்பே அப்படி அனைவரும் சேர்ந்து வகுத்த பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் என்றும் கூறுகிறார். பற்றற்ற பற்று, பற்று என்றால் அன்பின் எல்லை கட்டிய நிலை என்று பொருள்படுகிறது. இதை பாசம் என்றும் நேசம் என்றும் கூறுகிறோம். அன்பு என்பது எல்லையில்லாதது, அனைவருக்கும் சமமாக ஏற்றத்தாழ்வு பாராமல் எதிர்பாராமல் வழங்கக்கூடியது. ஆனால் பற்று என்பது எல்லை கட்டி, அந்த அன்பு எல்லை கட்டி தான் தனது என்று குறுகிய நிலையில் செயல்படும் எண்ணம் பற்று. மகரிஷி கூறுகிறார்கள், சொந்தம் என்ற எண்ணம் வலுப்பெற்ற ஞாபக மனநிலைதான் பற்று அப்படிங்கிறார். இந்த பற்று என்பது அன்பானது தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணம் எண்ணத்தின் ஞாபகம் நிலைதான். அந்த ஞாபகம் இருக்கிற அந்த மனநிலைதான் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு நபரும் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணம் வலுப்பெற்று மனதில் கடினமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி எப்பொழுதும் அந்த ஞாபக நிலையோடு இருக்கும் மனநிலைதான் பற்று என்கிறார். பாசம் என்ற மனநிலையோ பழக்கத்தாலாம். பல தடவை எண்ணத்தில் சொந்தம் என்ற ஓசையது உள்ளத்தில் ஒலித்து ஒலித்து ஓங்கி வழிபெற்றுவிட்ட ஞாபகம்தான். பாசம் என்ற மனநிலையோ பழக்கத்தால் தான். அந்த பற்று எப்படி நம்ம மனக்குள்ளே வருதுன்னா திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பழகுவதால். என்ன எண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பல தடவை சொந்தம், இது எனக்கு சொந்தம், இவர் எனக்கு சொந்தம் என்கிற எண்ணம் பல தடவை எண்ணி எண்ணி அது உள்ளத்தில் ஓசை அது ஒழித்துக்கிட்டே இருக்குமா, இவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப நம் எண்ணத்தில் தோன்றி அது வலுப்பெற்றுவிட்ட ஒரு ஞாபகமான மனநிலை தான் பற்று என்கிறார்கள். ஆசையாய் குறிப்பிட்ட பொருள்கள் மட்டும் அன்பு நிலை எல்லை கட்டி பாசம் என்ற நேசம் ஒரு குறிப்பிட்ட மனிதர் மட்டும் நிலைத்து நினைவை குறிக்கும் பாசம் பற்றும். அன்பு நிலை அன்பானது பரந்து விரிந்து எல்லோருக்கும் சமமாக இருக்கும் வேண்டிய அந்த அன்பு நிலை எல்லை கட்டி ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது மட்டும் நிலைவை நினைத்து குறுக்கி அந்த அன்பை குறுக்கி வலுப்பெற்றுவிட்ட சொந்தம் என்று வலுப்பெற்றுவிட்ட அந்த எண்ணம்தான் பற்று என்று கூறியிருக்கிறார். பாசம் என்ற மனநிலையோ பழக்கத்தாலாம் பல தடவை எண்ணத்தில் சொந்தம் என்ற ஓசையது உள்ளத்தில் ஒலித்து ஒலித்து ஓங்கி வழிபற்றுவிட்ட ஞாபகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதை போன்ற பெண்கள் உய்யும் வகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளை வளர்ப்பு என்ற பெரும் சுமையை குறைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பற்று அதிகமாக இருப்பதால் தான் வந்து இந்த சுமையை விரும்பி விரும்பி ஏற்றுக்கொண்டு தன் நிலை உயராமல் நாம் சிக்கி தவிக்கின்றோம். சமுதாயம் முழு சமுதாயமும் ஒரு மாதர்கள் உய்யும் வகையை கூடி அதை வழிபடுத்தும் பொழுது நெறிப்படுத்தும் பொழுது இந்த பற்று என்பதை நாம் குறைத்து பற்றற்று வாழும் அந்த உயர் பண்பு தான் வந்து
அறிவின் உச்சம் என்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பற்றற்ற அப்படின்னா பற்றின் மீது பற்றில்லாத தன்மை. பிள்ளைகள் மேல் நாம் வைக்கும் அந்த பற்றின் மீது கூட பற்று இல்லாத தன்மையை பெற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் என்கிறார். இதனைத்தான் பெற்ற பிள்ளைகளை வளர்க்கும் பெரும் சுமையும் சமைக்கும் மற்ற பொறுப்பும் குறைத்து மாதர்களை உய்விக்க உற்ற விதம் ஆட்சி முறை உலகோர் கூடி வகுத்து பற்றற்று வாழும் பண்பே அறிவின் உச்சம் என்று பாடியிருக்கிறார். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.